السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. அன்பான கண்ணியமான சங்கையான உலமாக்களே, நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடலை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹு தஆலாவுடைய மேலான பொருத்தத்துக்கும் நெருக்கத்துக்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக. எங்கெங்கேயோ இருந்த எங்களை அல்லாஹு தஆலா அன்றும் இன்றும் ஒன்று சேர்த்திருக்கிறான். எங்களை அல்லாஹு தஆலா இணைத்தது, சேர்த்தது, மஹ்லூக் மஹ்லூக்குகளோடு இணைஞ்சு கொள்கிறதுக்கு, சேர்ந்து கொள்கிறதுக்கு அல்ல. மஹ்லூக்குகளாக இருந்த எங்களை, அறிமுகமற்றவர்களாக இருந்த எங்களை அல்லாஹு தஆலா இணைத்தது ஹாலிக்காகிய அவனோடு இணைஞ்சு கொள்கிறதுக்காக, எங்களுடைய ஹாலிக்காகி அவனோடு சேர்ந்து கொள்வதற்காக. அறிமுகமற்ற எங்களுக்கு மத்தியில் அறிமுகத்தை ஏற்படுத்தியது எங்களை அறிமுகப்படுத்திய ஹாலிக்காகி அவனுடைய மாரிஃபத்தை அடைஞ்சு கொள்கிறதுக்காக. அதனால் ஒரு அடிப்படையான விஷயம், எங்களோட கல்புகள் அல்லாஹ் பக்கம் திரும்பணும். அல்லாஹு தஆலாவுடைய அந்த நெருக்கத்துடைய தேட்டம் இனாபத் எங்களோட கல்புகளில் வரணும். கண்ணியமான சங்கையான நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் சந்திரனை அடைகிறது சாதனை அல்ல, சந்திரனை படைச்சவனை அடைகிறது தான் சாதனை. செவ்வாய் கிரகத்தை அடைகிறது சாதனை அல்ல, செவ்வாய் கிரகத்தை படைச்சு ஆளுகின்ற அல்லாஹ்வை அடைகிறது தான் சாதனை. இமயமலையுடைய உச்சியை அடைகிறது சாதனைன்னு நினைக்கிறாங்க, ஆனால் இமயமலையை படைச்சவனை அடைகிறத சாதனையாக இன்றைக்கு நாங்கள் நினைக்காம இருக்கிறோம். எனவே கண்ணியமான சங்கையான உலமாக்களே, இந்த உலகத்தை, வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை, கோள்களை, நட்சத்திரங்களை, மரங்களை, செடிகளை, கொடிகளை, பறவைகளை, மிருகங்களை, இவைகளையெல்லாம் எல்லாம் படைச்சிருப்பது இவைகளை பார்த்து ஏமாந்து போகிறதுக்காக அல்ல, இவைகளை வச்சு இவைகளை படைச்ச ரப்ப அடைகிறதுக்காக. ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னால் அந்த கல்யாண வீட்டில் பல்புகள் போட்டிருப்பாங்க, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, வர்ண நிறங்கள் நிறைய ஜோடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாண வீட்டுடைய அவ்வளோ ஏற்பாடுகளும், விருந்து, சாப்பாடு, பல்புகள், இந்த ஜோடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ரெண்டு பேரை சேர்க்கறதுக்காக தான். இந்த உலகத்துடைய முழு ஏற்பாடுகளும் படைப்பினங்களை படைச்சவனோட சேர்க்கறதுக்காக தான். இந்த கல்யாண வீட்டில் வந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க மாப்பிள்ளை எப்படி, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடி பொருத்தமா, குடும்பம் ரெண்டும் ஜோடி சரியா என்றெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைகளோட வேலை என்னவா இருக்கும்டா, அவங்களோட கவனம் எங்கே இருக்கும்டா, இந்த பல்புகளில், கலர்களில், இந்த ஜோடிச்சிருக்கிற நிறங்களில், இந்த கூல்ட்ரிங்க்ஸுகள், இதுகளில் தான் அவங்களோட கவனங்கள் சிதறிக்கும். கண்ணியமான சங்கையான உலமாக்களே, அது மாதிரி சின்ன பிள்ளைகளாக நாங்கள் ஆகிடக்கூடாது. சும்மா இந்த வஸ்துக்களை பார்த்து பார்த்து உள்ளங்களை பறிகொடுத்து இந்த வாகனங்களையும் ஃபோனையும் இந்த வஸ்துக்களையும் இவைகளை பார்த்து அவைகளை அடையணும் என்றும் அவைகளை வர்ணிக்கிற சின்ன பிள்ளைத்தனமான வாழ்க்கை நாங்கள் உலகத்தில் வாழ்ந்துடக்கூடாது. இந்த வஸ்துக்களை எல்லாம் தாண்டி இருக்குகின்ற, வஸ்துக்களை படைச்சு ஆளுகின்ற அல்லாவை நோக்கி எங்களோட கவனங்கள் திரும்பணும். இந்த அஸ்பாபுகளை தாண்டி முசப்பிபோட நாங்கள் இணையணும். இந்த அஸ்பாபுகள் எங்களை படைச்ச முசப்பிபோட இணையறதுக்கு தடையாகக்கூடாது. இந்த அஸ்பாபுகள் எங்களை படைச்ச எங்களோட ரஹீம் ரஹ்மான் ஆகிய பாசமுள்ள அந்த ரஹ்மானோடு இணைவதற்கு துணையாகணும். அதுக்கு தான் எல்லாம் இந்த வஸ்துக்களை படைச்சிருக்கிறான். அதனால் கண்ணியமான சங்கையான உலமாக்களை, ஒரு சிறப்பான ஒரு சந்திப்பு, சந்தோஷமான ஒரு சந்திப்பு.
உங்களோட பரக்கத்தில் எனக்கு ஏதாவது கிடைக்கணும்னு தான் நான் இனுக்காந்தேன். நான் தூரத்திலிருந்து ஓடி வந்தேன். பழைய உறவுகளை மதிக்கிறது ஒரு சுண்ணா. புகாரில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பாபு ஹுஸ்னில் அஹதில் ஒரு பாடம் கொண்டு வரான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா ஃபத்ஹுல் பாரியில் ஐ அல் அஹதுல் கதீம், பழைய உறவுகளை மதிக்கிறது என்ற ஒரு தனி பாடம் இருக்குது. இப்போ நாங்கள் பழைய உறவுகள், இந்த உறவுகள் படைச்ச ரப்போட சேர்றதுக்குள்ள உறவாக இது இருக்கும். எங்களோட அன்புகள் அல்லாவுக்காக இருக்கணும். எனவே நாங்கள் கொஞ்சம் எங்களோட கல்பை குர்ஆன் எங்களை ஒரு பயணத்தின் பக்கம் அழைக்கிது. உலகத்தில் எத்தனையோ பயணங்கள் இருக்குது, பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் போகிற பயணங்கள். அதை எல்லாத்தையும் விட வித்தியாசமான ஒரு பயணம் இருக்குது. அது இன்பகரமான பயணம், பாக்கியமான பயணம், மகிழ்ச்சிகரமான பயணம். அது ஜெட்டில் போகிறத விடவும் வேகமாக போக முடியுமான பயணம், ஒரு ஏழைக்கும் போக முடியுமான பயணம். ஒன்றுமில்லாமல் பாயில் படுத்திருக்கிற ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கும் போக முடியுமான பயணம், அதுதான் ரெஹ்லா ரப்பானியா, ஆன்மீக பயணம். அது பஸ்ஸில் ட்ரெயினில் போகிற பயணம் அல்ல, அது உடலால் பயணிக்கிற பயணம் அல்ல, அது கல்பால் பயணிக்கிற பயணம். அந்த பயணத்தின் பக்கம்தான் குர்ஆன் எங்களை அழைக்குது. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள். வசாரியு இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், அந்த ரப்புடைய மக்ஃபிரத்தை நோக்கி விரையுங்கள். வ இலா ரப்பிக ஃபர்ஹப், உங்களுடைய ரப்பின் பக்கம் ஆர்வம் கொள்ளுங்கள். வனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் உங்களுடைய கவனங்களை திருப்புங்கள். வத்தபத்தல் இலைஹி தபுதீலா, முழுமையாக அல்லாவின் பக்கம் திரும்புங்கள். எனவே கண்ணியமான சங்கையான உலமாக்களை, நாங்கள் கொஞ்சம் ஹஜரத் சொன்ன மாதிரி எங்களோட ஹிதாம் ஹுஸ்னுல் ஹிதாம் ஹிதாமுகும் மிஸ்காக அல்லாஹத்தால் ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாவோடு நாங்கள் கதைக்கணும். உலகத்தில் பெரிய ஆக்களோட கதைக்கலாது. அவர் ஜனாதிபதி ஆகிட்டார், மினிஸ்டர் ஆகிட்டார், அவரோட கதைக்கலாது. நினச்சவங்களுக்கெல்லாம் கதைக்கலாது. ரா உருமதிக்கு கதைக்க நினச்சா முடியாது. ஆனால் உலகத்தை அகிலத்தை படைச்ச ரப்புல் ஆலமீன், அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன், ஹன்னான், மன்னான், தையான், கஃபார், தவ்வாப், கஹார், வஹாப், இவ்வளோ பெரிய சிஃபத்துகளுக்கு சொந்தக்காரனாகிய அந்த ரப்போட யாரும் கதைக்கல. இரவு ஒரு மணிக்கு விழிப்பு வருகுது. நான் அல்லாவோட கதைக்கணும்னு நினச்சா அல்லாவோட கதைக்கலாம். புகாரியில் ஒரு பாடம் வருகுது, தஹஜ்ஜுதுடைய பாடத்தில், பாபு ஃபத்லி மன் தஆர பில்லைல், இரவில் திடுக்கென்று விழிப்பதனுடைய சிறப்பு. சுப்ஹானல்லாஹ், இரவில் விழிப்பு வருகிறது, அதுக்கு ஒரு சிறப்பை இஸ்லாமியங்களுக்கு சொல்லுது. அபூதாவுதுடைய ஹதீஸ்லையும் வருகுது. புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் யார் விழிச்சு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷையின் கதீர் என்ற திக்ரையும், சுப்ஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லா வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, இந்த நாலாம் கலிமா மூணாம் கலிமான்னு சொல்கிற இந்த திக்ரை செஞ்சுட்டு, இதா தஆ உஸ்துஜீப, அவர் அப்படியே படுக்கையில் படுத்துக்கொண்டு இந்த திக்ரை செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்டால் அவருடைய துவா கபூலாகும். சுப்ஹான் அல்லாஹ். அபூதாவுதுடைய ஹதீஸில் வருகிறது, மின் ஹைர இத் துன்யா வல் ஆஹிரா இல்லா அதாஹு, துன்யா ஆஹிராவுடைய எந்த ஒரு ஹைரை அவர் அல்லாட்ட கேட்டாலும் அல்லாஹ் அவருக்கு அதை கொடுக்குறார். என்னண்டா, அந்த விழிப்பு வார நேரத்திலையும் அடியான் என்னையை நினைக்கிறானேன்ற அல்லாவுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு புள்ளை தூக்கத்திலிருந்து முழிச்சாலும் உம்மா உம்மான்னு சொல்லக்கொல உம்மாக்கு ஒரு சந்தோஷம்தான். புள்ள என்னையை தேடுதுன்னு உமக்கு ஒரு பெருமை, அது உமக்கு ஒரு சந்தோஷம். படைச்ச ரப்ப நாங்கள் அந்த விழிப்பு வந்த நேரத்திலையும், கஃபலத் தூக்கம்ன்றது கஃபலத் மறதி, அந்த கஃபலத்திலிருந்து விழிச்சதும் அல்லாவோ கேட்குறானே, அல்லாவை நினைக்கிறானே, அல்லாட்ட கேட்குறானே என்ற சந்தோஷத்தில் அல்லாஹ் கொடுத்துறான்.
ஷேக் சாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இரவில் உங்களுக்கு விழிப்பு வரலை, குளிரனால் அல்லது ஒன்றுக்கு போகிறதுக்கு விழிப்பு வரலை, அல்லாஹோட ரஹமத் உங்களை தட்டி எழுப்புது. அடியானே, நீ ரெண்டு நாள் தான் ஹயாத்தோடு இருக்க போகிறாய், உன்னோட அஜல் நெருங்குது, எல்லாரும் தூங்குறாங்க, நீ அல்லாட்ட கேளு, அல்லாஹ் உனக்கு தருவான். நீ நிறைய பாவம் செஞ்சுருக்கிறாய், அல்லாட்ட ரெண்டு வாரத்தை சொல்லு, ஒத்தருக்கும் தெரியாது, கேளு, அல்லாஹ் மன்னிச்சிருவான். நீ நிறைய கவலையோடு இருக்கிறாய், எங்கெங்கேயோ போய் கைகட்டி நிற்கிறாய், யார் யார்கிட்டயோ போய் தலை சொறிகிறாய், யார் யார்கிட்டயோ போய் கெஞ்சிறாய், நீ அல்லாட்ட கேளுன்னு ரஹமத்து எங்களை தட்டி எழுப்புதுன்னு ஷேக் சாதி சொல்கிறார். எனவே கண்ணியமான சங்கையான உலமாக்களே, நாங்கள் எல்லோரும் நிறைய ஒரு பாரிய முயற்சி செய்யணும். தௌஜீஹுல் கல்பி இலல்லா, எங்களோட கல்புகளை அல்லாஹ் பக்கம் திருப்ப. ஏண்டா, இன்றைக்கு நாங்கள் ஒரு மெட்டீரியல் சட்டவாதம், அஸ்பாபுகளுடைய யுகம், இது வஸ்துக்களுடைய மோகம் நிறைஞ்சி வடிகிற ஒரு நேரத்தில், ஒரு சூழலில் இருக்கிறோம். இதுக்கிருந்து நாங்கள் எங்களோட கல்பெல்லாம் பக்கம் திருப்பாட்டி திருப்பாட்டி எங்களோட இல்மையும் எங்களோட தாவத்தையும் துனியாவுக்காக நாங்கள் ஆக்கிறோம். துனியாண்டா காசு பணம் மட்டும் இல்லை, துனியா பிரபலிய மோகம், ஹுப்பு ஷுஹ்ரா, ஹுப்பு லுஹூர், நான் பேராகணும், பிரபலியம் கிடைக்கணும், எனக்கு மதிப்பு கிடைக்கணும், என் பேர் சொல்லப்படணும் என்பதெல்லாம் துனியா, இது எல்லாமே துனியா. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்கும், எங்களோட கல்புகள் எல்லாம் வெளிச்சமாக்கும். வலாக்கின் தாமல் குலூபுல்ல தீஃபி சுதூர், பிரச்சனை என்னன்னா கண் பார்வையில் பிரச்சனை இல்லை, அவங்களோட கல்புகளில் உள்ள அகப்பார்வை குருடாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறேன். யா அல்லாஹ், நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தௌஜீஹுல் கல்வியில் எல்லாம் ஒரு சின்ன ஒரு மஷ்கொண்டு செய்வோமா, கொஞ்சம் நெருங்கி வாங்களே. நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் சம்மணம் போட்டு உட்காந்து ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன ஒரு பயிற்சி உண்டு. அல்லாஹோட முனாஜாத் செய்கிற இன்பம் இருக்குது, அது உலகத்தில் யாரோட கதைக்கிறதுலேயும் அந்த இன்பம் வராது. நாங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா அவரோட பேசி இவரோட பேசி எவ்வளவோ பேசியிருக்கிறோம், அல்லாஹோட நான் கதைச்சிருக்கிறேன்னா, அல்லாஹோட என்ன படைச்ச ரப்போட நான் பேசலை ஏந்து நாங்கள் வெக்கப்படுறோம், கவலை வரோம். எங்களோட கல்வெல்லாம் பக்கம் திரும்பிட்டா, இந்த ஒளி இல்லாத சந்திரன் இருக்குதானே, அது சூரியனை முன்னோக்கிட்டா அதுக்கு வெளிச்சம் கிடச்சிரு. பிறகு அந்த சந்திரன் இருட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒளி கொடுக்கும். எங்களோட கல்பு அல்லாஹ் பக்கம் திரும்பிட்டா, இந்த ஒளி இல்லாத கல்பு எத்தனவர் வயஸ்தாது நூறு ஃபில் கல்பு, இந்த கல்பில் ஜோதி ஒளி பிரகாசம் அதிகமாக. பிறகு எங்களோட பேச்சில் பிரகாசம், எங்களோட சுஹ்பத்தில் பிரகாசம், எங்களோட பயணிக்கிறவங்களுக்கு ஒளி பிரகாசம், எங்களோட மாணவர்களுக்கு பிரகாசம், எங்களோட கல்பு ரப்போட இணையாட்டி, ரப்ப நாடாட்டி, அல்லாவுடைய தாத்தோட இணையாட்டி, நாங்கள் தீனுடைய விஷயங்களை பயன்படுத்தி நாங்கள் அல்லாட தாத்தோட சேர மாட்டோம், இந்த தாத்தோட மக்களை இணைச்சு கொள்ள பார்ப்போம். எங்களோட மாணவர்கள் அல்லாட தாத்தோட இணைக்க மாட்டோம், நான் எவ்வளோ திறமையாண்டு பாரு என்று இந்த தாத்துடைய திறமையை காட்டி இந்த தாத்தை மஷூராக்கி கொள்றதை மக்சூதாக்கிடுங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். கொஞ்சம் நாங்கள் மனசால கண்களை பொத்தி கொண்டு கொஞ்சம் நாங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை கல்பில் எடுக்க ஒரு பயிற்சி எடுக்கும், ஒரு முயற்சி எடுக்கும். அல்லாஹ் உங்களுடைய சுஹபத்து இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு எனக்கு உங்கள்கிட்ட நாங்கள் நினைக்கணும். இந்த இடத்துல யார் யார் எவ்வளோ சிஃபத்துள்ளவங்க இருக்கிறாங்களோ தெரியாது, வெளிப்படையில் நாங்கள் அப்படி எப்படியோ இருப்போம், ஆனால் ஒவ்வொருத்த சில நூறானியத்து இருக்கும், சிலவங்கிட்ட ஜுஹுத் இருக்கும், இஹ்லாஸ் இருக்கும், தவாது இருக்கும், தவக்குல் இருக்கும், யக்கீன் இருக்கும், அஹ்லாக் இருக்கும், இதெல்லாம் ஒவ்வொரு நூர். அதனால் இந்த சபையில் உலமாக்கல் இருக்கிறீங்க, நாங்கள் எல்லோரும் மாஷா அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்யணும். கொஞ்சம் கண்களை பொத்தி கொண்டு நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் மனசுக்கு எடுத்து தௌஜீஹுல் கல்பி இலல்லாஹ், அல்லாஹ் உன் பக்கம் எங்களோட கல்பை திருப்ப நாங்கள் சின்ன ஒரு முயற்சி. யா அல்லாஹ்,
أنت غايتي، أنت مقصودي، أنت مطلوبي. يا الله எனக்கு நீ வேணும். يا الله உன்னுடைய அன்பு வேணும். يا الله என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயா. இந்த கல்பு அழுக்காக இருக்கிறது யா அல்லா. اللهم نور قلبي بمعرفتك وذكرك. உன்னுடைய மாரிஃபத்தை கொண்டு உன்னுடைய திக்கரை கொண்டு இந்த கல்பை பிரகாசப்படுத்தி யா அல்லா. நான் உன்னை அடைய ஆசைப்படுறேன், ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியுதில்லை யா அல்லா. எனக்கு தெரியாது யா அல்லா, எனக்கு வழிகாட்டு. என் கல்பை உன் பக்கம் திருப்பு யா அல்லா. நீ உன்னை அடைய உன்னையை நெருங்க எவ்வளவோ இந்த வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை தந்த யா அல்லா. அந்த சந்தர்ப்பங்களை நான் வீணாக்கிட்டேன் யா அல்லா. விளையாட்டுத்தனமாக நான் அந்த சந்தர்ப்பங்களை பாழாக்கிட்டேன் யா அல்லா. நீ எவ்வளவு நாள் நான் ஹயாத்தோடு இருப்பேனோ தெரியாது யா அல்லா. நான் கொஞ்சம் உலகத்தில் எனக்கு வாழணும், வீடு கட்டுறதுக்கு இல்லையா அல்லா, காணி வாங்க இல்லையா அல்லா, வாகனம் வாங்க இல்லையா அல்லா. உன்னையை விளங்கி உன்னை அடைஞ்சு கொள்ள எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையத்தா யா அல்லா. لا إله إلا الله. இந்த திக்கருடைய நோக்கமே அல்லாஹ் தான். அந்த திக்கரில் அல்லாஹ்வை சொல்கிறதும் அல்லாஹ்வை கல்பில் இறக்கிறதும் தான் நோக்கம். இந்த லா இலாஹ என்பது வசீலா, அதாவது ஒரு பிளாக் போர்டில் அசிங்கங்களெல்லாம் எழுதி வச்சிருக்குது, நிறைச்சி வச்சிருக்குது. அதுள்ளுக்கு நாங்கள் அல்லாஹுவை போய் எழுத இயலாது. அந்த பிளாக் போர்டில் ஒயிட் போர்டில் இருக்கிற அசிங்கங்களை எல்லாம் அழிக்கிறது தான் லா இலாஹ. அதை அழிக்கணும். எங்களோட கல்பில் கயிறுலாம் நிறைஞ்சு போயிருக்கு. அவராலாகும், பணத்தாலாகும், பதவியாலாகும், நான் எனக்கு ஏழும், எனக்கு தெரியும், எனக்கு அனுபவம் இருக்குதுன்ற அந்த கயிறுலாம், நான் என்ற கயிறுல்லா சில இதெல்லாம் கல்வளுக்கு இருக்குது. அதுளுக்கு போய் அல்லாஹ்வுடைய அந்த நூறு வராது. லா இலாஹன்றது அதை அழிக்கிறது, அதை தொடக்கிறது. அது அப்படியே லா இலாஹ கல்வில் உள்ளதை வெளியாக்கிட்டு இல்லல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹ். கொஞ்சம் அல்லாவோட நாங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யா அல்லா அல்லா எனக்கு உங்களுக்கு நசீபாக்கும். இது ஒரு பகுதி. என்னோட கல்பு படைச்சவனோட இணையணும், அதுக்கு நாங்கள் பாரிய முயற்சி செய்வோம். இது சும்மா நான் சும்மா பேசினேன்னு நாங்கள் கேட்டோம், அதுக்கென்ற அலாதியான ஒரு முயற்சி செய்யும். அதை கொண்டு படைச்ச ரப்போடு நாங்கள் இணைச்சிட்டா நாங்கள் பெரிய ஆக்களாயிரும். எங்களோட பேச்சுக்கள் பெரிய பேச்சுக்கள் ஆகிரும். சும்மா சில்லறையான விஷயங்களில் போய் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். சின்ன புள்ளத்தனமான
விஷயங்களில் போய் நாங்கள் எங்களோட இந்த பொறுமதியான அறிவை ஆற்றலை லைஃபை நாங்கள் பாழாக்கிற மாட்டோம். உள்ளத்தை பறிகொடுக்க உலகத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை. உலகத்தை வானத்தை பூமியை உள்ளத்தை படைச்ச அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான். இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க உலகத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, அல்லாஹ் ஒத்தன் தான் இருக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய சொஹ்பத்துகள், அதுக்குரிய தஸ்கியாவுடைய மஜ்லிஸுகள், அதற்குரிய முயற்சிகளில் நாங்கள் கவனம் செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சந்திப்பில் நாங்கள் ஒரு இரவு நேரத்தில் ஒரு தனியாக உட்காந்து முனாஜா செய்கிறதுக்கு ஒன்று, இந்த ஒரு நாங்கள் சேர்ந்து அல்லாவோடு சேர்றதுக்குள்ள ஒரு முயற்சியாக, எங்களோட இணைப்பு அல்லாவோடு உள்ள இணைப்பாக ஒரு அடுத்த சந்திப்பில் பொறுப்புதாரிகள் நீங்கள் அமீர்மார் இருக்கிறீங்க, மஷூரா பண்ணுங்கள். இரவில் கொஞ்சம் நாங்கள் இப்படி ஒரு இரவை கழிக்கலும்டா, அது பல கோடி பொறுமதியானதாக இருக்கும் அது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்க செய்யட்டும். அடுத்தது எங்களோட வாழ்க்கைக்கு ரெண்டு சைடு இருக்குது. ஒரு கோயினுக்கு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஏண்டவங்களோட வாழ்க்கைக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் படைத்தவனோட, மறுபக்கம் படைப்பினங்களோடு. படைத்தவனை நோக்கி நான் பயணிக்கிறேன்ற வேகத்தில் படைப்பினங்களை எல்லாம் தள்ளி விட்டு முட்டி விட்டு பரட்டி விட்டு படைத்தவனை நோக்கி பயணிக்க இயலாது. படைப்பினங்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு, படைப்பினங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு, அன்பு கரத்தை நீட்டிக்கொண்டு, ஆதரவு காட்டியவர்களாக தான் அல்லாவை நோக்கி பயணிக்கலாம். அதனால் படைப்பினங்களோடு உள்ள உறவு தொடர்பு சீராகிறதுல கல்புடைய இபாதத்தில் ஒன்று தான் அர்ரஹ்மா, இரக்கம், அன்பு, பாசம். எல்லாரோடைய அன்பு காட்டணும், எல்லாரோடைய இரக்கம் காட்டணும். இர்ஹமு மன்ஃபில் அர்த், இர்ஹமுக்கும் மன்ஃபிசமா, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். அன்பு காட்ட, இரக்கம் காட்ட மதம், நிறம், மொழி, மார்க்கம் உண்டு தேவையில்லை. அன்பு அதுக்கெல்லாம் அப்பால்பட்டது. நீங்கள் யார் கண்டாலும் எல்லோரும் மீது இரக்கம் காட்டும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் பௌத்த மக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும், ஹிந்து மக்களாக இருக்கட்டும், பாவம் நல்ல மக்கள் எல்லாருக்கும் இரக்கம் காட்டும். இந்த ஜுப்பாவோட, தாடியோட, சூரத்தோடு நீங்கள் இரக்கம் காட்டுங்க. இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நான் இப்போ பஸ்ஸில் வந்தேன், நான் பறக்கலோ ஒரு வயசாளி பொம்பளை ஏறினான், அவள் பேக்கோட தூக்கிட்டாங்கிட்டிங்கிட்டு தடமாறி சீட்டுக்கு தான் பார்க்குறேன். நான் பார்த்த சீட் கிடைக்கல, நான் எலும்பி நின்று அவள் வர சொல்லி உட்கார வச்சேன். எல்லோரும் பார்க்குறாங்க. பக்கத்தில் உள்ள இன்னொரு பொம்பளை எலும்பி, நீங்கள் எங்கே போகிறேன்? நான் சொன்னேன், நான் வரக்காப்புறேன், பயாமத்தனை வாடி வேண்டும். நான் சொன்னேன், இல்லை இல்லை, பாருங்கள் அவள் எங்களை இறக்கம் கொடுத்ததோடு இறக்கம் வருகிறது, ஆ பயா வாடி வேண்டும். அப்போ மக்காலுத்தோ பூஜைக்கு தூங்காது, அங்கே அப்போ அவன் பக்கத்தில் வளர்ந்து போ. அப்பையும் அப்படின்னு சொல்லி அவன் என்னென்னமோ ஏசுறான், அவங்களோட அக்களுக்கு ஏசுறான். இப்போ நான் ஒரு எங்களோட உமா தாயாக இருந்தால் அந்த வயசாளி அப்படின்னு ஹிதாயத்து கிடைக்கட்டும் நினச்சி வச்சு, நாங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்துல ரோட்டில், பஸ்ஸில், ட்ரெயினில், ஸ்டேஷனில் சேராமல் அல்லாவுக்கு பிடிக்கும்னு தெரியும். எங்களோட கல்பு அல்லாவோடு இருக்கிறது. அல்லாஹ்வை அடையிறத்துக்குரிய வழிகளில் ஒன்றிருக்குது. ஹஜ்ஜு உம்ராவில் போய்த்து காபாவை பிடிக்கிறது, அமளிபாதை செய்கிறது. ஆனால் படைப்பினங்கள் அரவணைக்கிறது இருக்கிறது, இறக்கம் காட்டுறது. ஒரு நாய் பூனைக்கு இறக்கம் காட்டிட்டா அதால் அல்லாட இறக்கம் வரத்துக்கு அல்லாஹ் அவ்வளோ இறக்கத்தை விரும்புகிறான். அதனால் நாங்கள் மனைவிக்கே இறக்கம் காட்ட மாதிரிக்கிறோம். எங்களோட பெத்த தாய் தகப்பன் சகோதர சாச்சா பெரியம்மா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அன்பை காட்டணும், அன்பை வெளிப்படுத்துங்க. சாச்சா பெரியப்பான்னு போங்க, நாங்கள் போய் சந்திக்கணும், உறவுகளை தேடணும், ஆதரிக்கணும். நாங்கள் பெரிய உலமாக்கள் தான், பெரிய உஸ்தாதுமார்கள், முதியுமார்கள், இமாம்கள், காரிகள். ஆனால் உறவுகளுக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. உங்களோட யார் யார் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் ஒரு ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ நீங்கள் பாக்கியசாலி. கொஞ்சம் கைவசத்துங்க பார்ப்போம், ரெண்டு பேர் இமிக்கிறாங்களோ, ரெண்டு பேரில் ஒத்தரிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், நிறைய பேர் ஒத்தரிக்கிறாங்க. யார் யார் ரெண்டு பேரும் கபருலையோ ஆட கபறுகளால் அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாங்க, உயர்ந்த அந்தஸ்துகளால் அவங்களுக்கு கொடுப்பானா? ஆனால் நிறைய பேர் வஸ்தினீங்க, நான் சந்தோஷப்பட்டேன். நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலி. நீங்கள் அவங்களோட நெத்திகளை முத்தம் கொடுப்பேன்.
உம்மாண்டு கன்னத்தில் மோந்து கொள்ளுங்க, கையெடுத்து வாப்பாண்டு மோந்து கொள்ளுங்க, உம்மாண்டு காலடியில் போய் உட்காருங்க. ஏவாப்பா கீழே உட்காருங்க, மேலே உட்காருங்க மகனேன்னு சொன்னால், இல்லைம்மா அவங்களோட இந்த காலடியில் தான் எனக்கு சொருக்கமைக்கணும், காலை மோந்து கொள்ளுங்க, காலை ஊண்டி கொள்ளுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நிறைய பேருக்கு யோசிச்சிருக்கு. இந்த வயசில் அவங்களோட உமா அப்பா ஹயாத் தொழிலாம், நிறைய பேர் 5 வயசில் வாப்பா இல்லை, 10 வயசில் உமா இல்லை, தேடி போங்க, இது முடிஞ்சதோடு எங்கேயும் போகணும், உங்கள்கிட்ட போங்க, போய் நெத்தியை மோந்து கன்னத்தை மோந்து உமா என்னை மன்னிச்சுங்கம்மா, நான் உங்களோட கடமையை நான் சரியாக செய்யலைம்மா, நான் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ ஓதி உங்களை நான் ஒழுந்தாக பார்க்கலம்மா, என்னையை மன்னிச்சுங்கோடு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் ஹஜ்ஜு செய்கிறத விட பெரிய நன்மையாக இருக்குது. இந்த தாய்க்கு ராவெல்லாம் தூக்கம் போகாது, இந்த மகன் நான் இதுக்கு தான் வந்தேம்மா, நான் உங்களோட கடினமாக கூட பேசிக்கிறேன், நான் குறமாக பேசிக்கிறேன், என்னையை மன்னிச்சுங்க மாடு கேளுங்க. அந்த தாயுடைய சந்தோஷத்தில் தூக்கம் போகாது. தாய்க்கு என்ன என்ன தேவைன்றதை பாருங்கள். பழைய பெட்ஷீட்டை பாவிச்சுக்கொண்டிருக்கேன் அம்மா, உங்களோட பாத்ரூமில் நீங்கள் போகிறீங்க வழுகுது, நீங்கள் பிடிச்சி கொள்றதுக்கு பொடி இல்லை, பாசை கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேணாம், பாசை கூட்டினா அப்போ பாசை கூப்பிட்டு வந்து, இல்லைம்மா பாத்ரூமுக்கு ஒரு பொடி பிடிக்க நான் போன வந்து கூப்பிட்டு வந்து, நீங்கள் பாத்ரூமில் கவனமாக போகணும், பாத்ரூமில் உள்ள செருப்பு பழைய செருப்பு தேஞ்சிருக்கு, தூக்கி வீசுங்க, உங்கள்கிட்ட பாவிக்கிற செருப்பை தூக்கி பாத்ரூமில் வைக்கும் உமக்கு, உமா இந்த செருப்பு நல்ல, நீங்கள் பாத்ரூமுக்கு இதை தான் போடும், வழுகாது இந்த செருப்பு. தாய் தகப்பன் யார் யார் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ பாருங்கள், பெட்ஷீட்டு வாங்கிட்டு போங்க, வாய் திறந்து கேட்க விடாதீங்க, கையில் காசு கொடுக்காதீங்க, அந்த தாயிட கையை உங்களோட கைக்கு கீழே போக விடாதீங்க, உமா தலவாணி கீழே 5000 ரூபா காசு வச்சு தேவைக்கு எடுத்துங்க உமா. எங்களுக்கு வெக்கமாக இருக்கணும், தாய் எங்கள்கிட்ட கை நீட்டி வாங்கக்கூடாது, என்ன பெற்ற தாய் என்னை வாப்பா கை நீட்டி எடுக்கக்கூடாது, உமா அலுமாரிக்குள்ள காசு வச்சுருக்க எம்பளப்பில் தேவைக்கு எடுத்துக்கோமா, மாற்றி வச்சிருக்கிற 1000 ரூபா 500 ரூபா 100 ரூபா எல்லாம் இருக்குது, வசதியமாக எடுத்துக்கோ. நாங்கள் இஜ்திஹாதி செய்யணும், தாயை எப்படி சந்தோஷப்படுத்துறது, நாங்கள் உஸ்தாதுமாருக்கு என்ன போட்டு தலையில் மசாஜ் பண்ணி காலை ஊண்டி விட்டு என்னென்னமோ செய்வோம், உம்மக்கு ஒரு நாள் தலையில் என்ன போட்டிடுறோம், வாப்பாக்கு என்ன போட்டு முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டோம், வாப்பா நான் இன்றைக்கு லீவ் எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுக்கு தலையில் எனக்கு நல்லா மசாஜ் பண்ண தெரியும் வாப்பா, நான் என்ன போட்டு உங்களை நான் உங்களோட முதுகை தேய்ச்சி குளிப்பாட்டணும் பாத்ரூம், வாழ்க்கையில் இதுகளை செஞ்சால் இதெல்லாம் பாக்கியம், உமாக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு போகணும், உமா நான் அன்றைக்கு வந்த நேரம் பார்த்து உங்களோட பெட்ஷீட் பழசுமா, நான் புதிய பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தேன், நான் அன்றைக்கு வந்த நேரம் பார்த்து அவங்களோட டவல் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு, நான் புதிய டவல் வாங்க, அவள் எல்லாத்தையும் சொல்வாள், என் மகன் மூளை மகன் வாங்கிட்டு வந்த பிச்சு, ஏன்டா அந்த ஹாஃபீஸ் மகன் அவர் வாங்கிட்டு வந்த டவல் அது 300 ரூபா தான், அவர்கிட்ட பெரிய அதை விட புரமதியானது இருக்கும், ஆனால் இந்த ஹாஃபீஸ் மகன் வாங்கிட்டு வந்த டவல்னு சொல்லுவோம். நல்லா எங்களுக்கு தௌஃபிக் செய்யும், நிறைய நாங்கள் இதுகளை பற்றி பேசுவோம், ப்ராக்டிக்கலாக உள்ளதை பேசுவோம். நாங்கள் எங்களோட அந்தஸ்தெல்லாம் செருப்போட வெளியே கலட்டி வச்சுட்டு தான் வீட்டில் இருக்கோம், எங்களோட மனைவியோட அன்பாக இருக்கும், மனைவி அவள் யார், அவள் பாதுகாப்பான ஒரு சூழலில் வளர்ந்தவ, தங்கச்சி தங்கச்சின்னு அவளோட நானமாரும் எல்லாரும் குடும்பத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைய பக்குவமாக வளர்த்தாங்க, யார் எவருன்னு எங்களால் தெரியாது, நான் கபில் துணிக்காகான்னு சொன்னதை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட வந்து உட்கார்ந்துருக்கிறான், எங்களோட வந்திருக்கிறான், அந்த மனைவிக்கு எல்லாருடைய அன்பும் இருந்துச்சு, அந்த அன்பெல்லாம் துறந்து எங்கள்கிட்ட வந்திருக்கிறா, இப்போ நாங்கள் அன்பு கொடுக்காட்டி நாங்கள் மனசை நோகடிக்கிறோம், கோவப்படுறோம், ஏசுகிறோம், குறை பிடிக்கிறோம், குத்தம் காண்றோம், அவட கஷ்டங்களை உணர்றோம் இல்லை, ஏண்டா நாங்கள் என்ன ஊருக்கு உலகத்துக்கு அகலாக்கை காட்டி என்ன புரயோசனம், அகலாக்கை ரோட்டுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு முன்னே வீட்டுக்கு காட்டும், இதுதான் இஸ்லாம் சொல்லு, கயிருக்கும் கயிருக்கும் இல்லையாக லீகுடைய அர்த்தம், ஊருக்கு உலகத்துக்கு நல்லவர்களாக நடிக்கிறது நடக்கிறது லேசி, ஆனால் எப்போதும் உள்ள உறவு, நான் உங்களோட இப்போ எப்பயாவது பலசர நேரம் கட்டி பிடிச்சி தங்கமான ஆளப்பான்னு பேர் வாங்கிறது கஷ்டமா, எப்பயாவது ரோட்டில் காணும்போது நடந்து நல்லவராக நடந்து சிரித்து நல்ல மனுஷங்கள் நடக்கிறதோ நடிக்கிறதோ கஷ்டம் இல்லை, ஆனால் எப்போதும் உள்ள உறவு அங்கே நல்லவராக நடிக்க இயலாது, நல்லவராக இருந்தால்தான் அவருக்கு நல்லவராக நடக்க இயலும், நல்லவராக நடக்க இயலும், அதனால் அதை தான் அளவுகோலாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய தத்துவத்தை சொன்னாங்க, உங்களில் யார் சிறந்தவர், ஊருக்கு சிறந்தவர், வகுப்பில் சிறந்தவர், வகுப்பில் ஃபெஸ்ட் வந்தவர், வீட்டில் ஊரில் தலைவர் இல்லை, அதெல்லாம் இல்லை, ஹை இருக்கும் இல்லையா ஹலி அளவுகோல் அங்கே வச்சாங்க, ஏண்டா அங்கே நல்லவராக இருக்கிறவர் உலகத்தில் எங்கேயும் நல்லவராக இருப்பார், ஊரில் நல்லவராக இருப்பார், இங்கே நல்லவராக இருப்பார் என்ற அவசியமோ கட்டாயமோ இல்லை,
ஊருக்கு உலகத்துக்கு நடிச்சுட்டு போகலாம். இங்கே நடிக்கலாம், இங்கே உண்மையான அவருடைய ஹக்கீக்கத்து இல்லை. அதனால் அந்த மனைவியுடைய கஷ்டங்களை நாங்கள் பார்ப்போம். காலையில் எவ்வளோ பம்பரமாய் வேலை செய்கிறாள், காலையில் எழும்பி அவள் தொழணும், அவள் பாத்ரூம் போகணும், அவட வெளிவாசல் விஷயங்களை முடிக்கணும், அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த ரெண்டாம் பிள்ளைக்கு லஞ்ச் செய்து ரொட்டி, அதுக்கு கடலை, எங்களுக்கு சாப்பாடு, எங்கள்ட ஜுப்பார் ஆயம் பண்ணணும், எவ்வளோ மெஷின் மாதிரி வேலை செய்ய. நாங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துட்டு சொல்லுங்கள், நான் காலையிலேருந்து அவதானிக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யணும்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டப்படுற மெஷின் மாதிரி வேலை செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஜவான், நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க, ஒரு அவர் கொஞ்சம் ஓய்வெடுங்க, அந்த உடுப்பை நான் காய போட்டேன், கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். நாங்கள் நகையை கொடுத்தோம், சாரியை வாங்கி கொடுத்தோம், மனசை நோகடிக்கிறத விட ஒன்றும் இல்லாமல் இந்த வார்த்தைகள் துவா வீட்டுள்ளுக்கு ஜஜாக்கல்லா சொல்லி பழகணும். யார் சமைச்ச தங்கம் இன்றைக்கு பாருங்கள், உமா எவ்வளோ குயிக்காக சமைச்சிட்டா, உமக்கு ஜஜாக்கல்லா சொன்னீங்களா தங்கம், சொல்லுங்கள் உமக்கு ஜஜாக்கல்லா, பாருங்கள் உமா ரெஸ்ட் எடுக்கலை, காலையிலேருந்து ருஸ்ட் எடுக்கலை, இவ்வளோ குயிக்காக சமைச்சி ருசியாக சமைச்சிருக்கிற ஜஜாக்கல்லா சொல்லுங்கள் தங்கம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கையை மூந்து கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு தாயுடைய அந்த உணர்வை உண்டாக்கணும், அந்த பிள்ளைகள் விளங்கும் என்ற உமாவோட வாப்பா எவ்வளோ இறக்கம், பாப்பா எவ்வளோ இறக்கன்றதை அந்த பிள்ளைகள் பார்க்கணும். அந்த பிள்ளைகளுடைய சைக்காலஜிக்கல் மென்டலி, அந்த பிள்ளைகளுடைய புத்தி நல்ல, அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக அந்த அறிவு எல்லாம் வளர்கிறதுக்கு அது காரணமாக இருக்கு. ஹயர், இது ஒரு நீண்ட தலைப்போ, நாங்கள் இதுகளை நீங்கள் எங்களுக்கு உலகத்துக்கு செல்கிற ஆக்கள், நான் சும்மா எனக்கு தேவைன்றதுக்காக இஸ்திகாரா செஞ்சிட்டியா, அல்ல எனக்கு எங்கள் சபைக்கு எது தேவையோ அதை பேச வைந்து அல்லாட்டு ஒப்படைச்சிட்டு உட்காந்து, இல்லைன்னா நானும் உங்களில் ஒருத்தன், நானும் மஃபாஸ் பாய், அனஸ் பாய், எல்லாரும் பாய் மாதிரி இன்றைக்கி உட்காந்துருக்கிறோம். அந்த குடும்பத்தை தாண்டி அடுத்த வட்டம் நாங்கள் நிறைய பேர் ஓதி கொடுக்குறோம். இந்த அன்பு மாணவர்களுக்கு வரும், மாணவர்களோடு அன்பு காட்டுங்க. ஹாஷிமிகள் யாரும் கம்பால் ஓதி கொடுக்கக்கூடாதுன்றது என்ற ஆசை, அன்பால் ஓதி கொடுக்கும், பண்பால் ஓதி கொடுக்கும். ஏழு, அன்பு உள்ளத்தை வெல்லும், அந்த புள்ள மாணவன் உங்களுக்காக உயிரை விட்டுருவான், அன்பால் ஓதி கொடுக்கணும். ஒருத்தர் உஸ்தாத் ஒரு மதரசா ஆரம்பிக்க பார்த்தார், நான் சொன்னேன் எல்லாரும் மதரசா ஒரு நடத்துகிறமா, நீங்கள் நடத்தோம்னா மதரசா ஆரம்பிக்காதீங்க, மதரசா இருக்குது தலைக்கு மேலே, ஆனால் வித்தியாசமான ஒரு மதரசா உண்டு ஆரம்பிக்கோண்டா, நீங்கள் ஆரம்பிங்க, நான் மச்சூரா சொல்கிறேன். முதலாவது சொன்னால் கம்பு இல்லாத மதரசா உண்டு ஆரம்பித்து காட்டுங்க, அன்பால் ஓதி கொடுக்கணும், உஸ்தாது கண்டிஷனோட சேருங்க, அன்பால் ஓதி கொடுக்கணும். நான் பட்ட அடியெல்லாம் நான் அவனுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நான் செஞ்ச சேட்டைக்கு நான் பட்டன், அதுக்காக அவன் பலியா இல்லை, அன்பால் ஒதுக்கணும். எப்படிப்பட்ட மோசமான மாணவனுடைய உள்ளத்தையும் வென்று அவரை நல்ல தலை சிறந்த காயிதாக உலகத்துக்கு உருவாக்குற ஒரு டீச்சிங் மெத்தனாலஜியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு படித்து தந்தாங்க. அல்லாஹு தஆலா அவர்களை முஅல்லிமாகத்தான் அனுப்பினான், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, உஸ்தாதாக வந்தாங்க. எப்படியான மாணவர்கள் அல்லாஹ் கொடுத்தாண்டா, ஜாஹிலியத்துடைய கரடு முரடான பிடிவாதமுடைய ஒன்றும் விளங்காத கடினமான போக்குடைய மாணவர்களை கையில் கொடுத்தாங்க. இந்த மாணவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விடக்கூடிய அளவு நேசிக்கக்கூடிய நண்பர்களாக மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க, கம்பாலையா, அதிகாரத்தாலையா, பணத்தாலையாண்டா, இல்லை அன்பால், இரக்கத்தால். மாரஐத்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு முன்னால் சொல்கிறாரு, எந்த கணவனும் மனைவியவோ பெற்றோர் பிள்ளைகளையோ உலகத்தில் யாரும் யாரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாணவர்கள் தோழர்கள் அவர்களை நேசிப்பதை போல நேசிக்க நான் காணலை. இந்த உம்மிகளைத்தான் உலகத்தை ஆட்சி செய்கிற உமராக, உஸ்மானாக, அலியாக, ரதியல்லாஹு அன்ஹும் காயிதுகளாக உருவாக்கினாங்க. எதனால், அன்பால். அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் உண்டு. நான் ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல நான் திரும்ப சமரிய சொல்கிறேன். ஒன்று, எங்களோட உறவு தொடர்பு அல்லாஹ் உடையணும், படைச்ச ரப்பை நோக்கி நாங்கள் பயணிக்கணும், கல்புகளை திருப்பணும், எங்களோட கிபிலா காபா இல்லை ரப்புல் காபா, எங்களோட உடம்புடைய கிபிலா வேண்டா காபாவாக இருக்கலாம், அந்த காபா எங்களோட மஸ்ஜூதும் இல்லை மாபூதும் இல்லை, அதை நாங்கள் சஜிதா செய்கிறதும் இல்லை, அதை நாங்கள் வணங்குறதும் இல்லை, அதை வெளிப்படுத்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்த அல்லாஹ் தஆலா கிபிலாவை மாற்றினான், திருமுக பைத்துல் முக்கதிஸ் திரும்பிட்டான்.
அங்கே தொழுது கொண்டிருக்கும்போது திரும்ப இங்கே திரும்புங்க, 17 மாதம் இங்கே திரும்பினாங்க. எங்களுக்கு பைத்துல்லாவும் முக்கியம் இல்லை, பைத்துல் முக்கத்தசும் முக்கியம் இல்லை, பைத்துல்லாவுடைய ரப்பு தான் முக்கியம், அவன் தான் எங்களோட கிபிலை. அதனால் எங்களோட உடல் காபாவின் பக்கம் சரியாக இருக்குது, ஆனால் கல்பு ரப்புல் காபாவாகிய கல்புடைய கிபிலாவும் பக்கம் இல்லைண்டா. எங்களோட தொழுகையில் நாங்கள் ரோட்டில் பஸ்ஸில் அல்லாவை நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் ஆளுங்கள் உலமாக்கள் தொழுகையில் அல்லாவுடைய அந்த சரியான ஹுஜூஹுது வருகிறது இல்லைன்னு நினச்சா எனக்கு அப்படியே செருப்படுத்து அடித்து அடித்தாவது திருத்து செருப்பால் அடித்தாவது திருத்துவோமா திருந்துவோமா அப்படி நினைக்கிது. நாங்கள் அல்லாவுக்கு முன்னால் நின்று காஃபிலாக நிற்கிறதுன்றது அதுக்கு உதுறு சொல்லவே இல்லாது. பஜாரில் அல்லாவை மறந்து இருந்துட்டோம், கஃபலத்து வந்துருச்சு, ரோட்டில் பஸ்ஸில் பயணத்தில் குடும்பத்தோடு இருக்கும்போது அல்லாவை கொஞ்சம் மறந்துட்டோம், உதுறு இருக்குது. ஆனால் இதுக்கு உதுறு கிடையாது. அல்லாவுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டாந்து நிறுத்தி, இப்போ நீ யாரையோ எவனையோ எங்கேயோ எதையோ நினச்சி கொண்டிருக்கிறாயா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுது முடிஞ்சதோடு இஸ்திஃபார் அதுக்கு தான். அதனால் எங்களோட கல்பு அல்லாவோடு இணைக்கிறதுக்கு முயற்சியும் உண்டு. ரெண்டாவது, படைப்பினங்களோடு உள்ள உறவு சரியாகும். அது தாய் தகப்பன், மனைவி, பிள்ளைகள், மாணவர்கள், அண்டை வீட்டார்கள், அந்நியர்கள், எல்லா மக்களோடையும் அன்பை மையப்படுத்திய பண்புள்ளவர்களாக ஆகும். அதுக்கு முயற்சியும் மனுஷால் எனக்கு டைம் சொல்லலை, மன்னிச்சு கொள்ளுங்க. ஜஸாகல்லாஹ் கைர். டைம் கேட்க நினச்சேன். அதரத் கேட்குறாங்க, ஷேக் அனஸ் பாரக்கல்லாஃபிக்கு நான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க, மூணு விஷயத்தை நீ செய், மூணு விஷயம் கிடைக்கும். ஒருவர் வந்து அவுசினி அன்னு கேட்குறாங்க, அப்போ அதுக்கு சொல்ல மூணு விஷயத்தை நீ செய், மூணு விஷயம் கிடைக்கும். ஒன்று, உத்துருக்கு ஃபுதூல நதுரி துவஃபக்கலில் ஹுஷு. ஹராமான பார்வை இல்லை, தேவையில்லாத பார்வைகளை விடு. சும்மா உள்ளதெல்லாம் பார்த்தா இது ஸ்கேன் பண்ணுது, அப்படியே உள்ளுக்கு சேவ் பண்ணுது, நீங்கள் மக்குனா தான் வரும். ஸ்கேன் பண்ணுது அப்படியே, நல்ல கார் உண்டு, நல்ல பில்டிங் உண்டு, நல்ல லேண்ட் உண்டு, ஒரு நல்ல வீடு உண்டு, அது ஹலாலானது தான். தேவையில்லாமல் சும்மா உள்ளதெல்லாம் மேயக்கூடாது, கண்ணால் மேய்ஞ்சோம்னா அது உள்ளுக்கு அப்படியே சேவாக. நாங்கள் போய் தக்பீரை கட்டினதோடு அதுதான் வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், தொழுகையில் சிந்தனை மாறுதான், என்ன நினைவு வருகுதுன்னு பாருங்கள். கண் எங்கே பார்த்துச்சோ அதான் வரும், எப்பயாவது பார்த்தது எங்கேயாவது பார்த்தது அதுதான் வரும். பல வருஷங்களுக்கு வரும். அப்போ ஏன்டா ஷைத்தான் வந்து அதை அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிடுவான். புகாரியுடைய ஹதீஸ், அவன் யஹ்துர் ஃபி பாலிஹி உஸ்குர் கதா உஸ்குர் கதா, அவனோட உள்ளத்தில் வந்து நுழைஞ்சி, புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் வருகுது, அதை நினை இதை நினைந்து மறந்திருந்தவைகளை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். ஹத்தா லா எதிரில் முசல்லி கம்சல்லாம், எத்தனை தொழுதன்றது கூட தெரியாமல் போகிற அளவு பழைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும். அப்போ அவங்க சொன்னாங்க, முதலாவது உத்துரு ஃபுதூனன் நதரி துவஃபக்லில் ஹுஷு. அது பல விஷயங்கள் இருக்கு, இது ஒன்று பிரதானம். ஜஸாகல்லாஹ். என்ன அப்துல்லா இப்னு முபாரக் ரெண்டாவது சொன்னாங்க, உத்துருக் ஃபுதூல் அல் கலாம், மேல்மிச்சமான தேவையில்லாத பேச்சை விடு, துவஃபக்லில் ஹிக்மா, ஞான ஊத்துகள், நல்ல பேச்சுக்கள், நல்ல கருத்துகள், நல்ல சிந்தனைகள் வரும். மூணாவது சொன்னாங்க, உத்துருக்கு ஃபுதூல் அத் தஆம், மேல்மிச்சமாக பசி போயிடுச்சு, மேல்மிச்சமாக சும்மா திங்கிறது, இதை விடு, துவஃபக்லில் இபாதா, இபாதத்துக்கு தௌஃபீக் கிடைக்கும். ஜஸாக்கல்லாஹ். இன்னும் அதை அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லாவுடைய கவுல் வந்து தம்பீஹுல் முக்தரீனில் இப்படி இருக்கு. இன்னொரு கிதாபில் வந்து மூணு நாலு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்த நாலாவது அவங்க சொல்கிறாங்க வந்து, நீ அடுத்தவங்களுடைய குறையை பார்க்குறத விட்டுவிடு, உத்துரு தஜஸ்ஸுஸ் உயூப கைரிக், நீ உன்னுடைய குறைகளை பார்க்குறதுக்கு நீ தௌஃபீக் செய்யப்படுவாயின்னு நாலாவது ஒன்று சொல்கிறான். ஜஸாக்கல்லாஹ்.